அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது. 27/8/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். இந்தியாவில் 800,000 கோடி சந்தை மதிப்பு கொண்ட முதல் நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம். காந்த பட்டை கொண்ட டெபிட் கார்டினை மாற்றி சிப் பொருத்தப்பட்ட டெபிட் கார்டினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என எஸ்பிஐ தங்களது வாடிக்கையாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு டிசம்பர் 31 வரும் எனவும் அறிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாய்லாந்து நாட்டுக்கு சென்றுள்ளார். தாய்லாந்தின் பிரதமர் பிரயுத் சான் ஓசாவை சந்தித்து பேசினார். மேலும் தாய்லாந்து பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் ரவுங் ரோஜனா சும்ராஸ் ரோம்ரூனை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் பொதுத்துறை வங்கிகளில் பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு முதலிடம். அப்ப டிஜிட்டல் பரிவர்த்தனையில் பொதுத்துறை வங்கிகள் முதலிடம் பெற்ற வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி. 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றார். 88.06 மீட்டர் தூரம் வீசியுள்ளார். ஆசிய விளையாட்டில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஆண்கள் பிரிவில் தருண் ஐயாசாமி வெள்ளி பதக்கம் வென்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தருண் ஐயாசாமி. 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஆண்கள் பிரிவில் தருண் ஐயாசாமி வெள்ளி பதக்கம் வென்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் மகளிர் பிரிவில் இந்தியாவின் சுதா சிங் வெள்ளி பதக்கம் வென்றார். 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் மகளிர் பிரிவில் இந்தியாவின் சுதா சிங் வெள்ளி பதக்கம் வென்றார். நீளம் தாண்டுதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீனா வராகில் வெள்ளி பதக்கம் வென்றார். நீளம் தாண்டுதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீனா வராகில் வெள்ளி பதக்கம் வென்றார். பேட்மிண்டன்ல சாய்னா நேவால் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் வரலாற்றில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை PV சிந்து பெற்றுள்ளார். திராவிட மொழிகளின் மாநாடு நடைபெறவுள்ள இடம் பெங்களூரில் நடைபெறவுள்ளது. இந்தியா வியட்நாம் வெளியுறவுத்துறை சார்ந்த 16வது கூட்டம் நடைபெற்ற இடம் வியட்நாமில் நடைபெற்றது. இதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொண்டார். வியட்நாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பின் மின் அப்ப இந்தியா வியட்நாம் வெளியுறவுத்துறை சார்ந்த 16வது கூட்டம் நடைபெற்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வியட்நாமில் நடைபெற்றது. இதில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொண்டார். வியட்நாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பின் மின் ஈரான் சிரியா இடையே ராணுவ ஒத்துழைப்புக்கான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்ப ஈரானுக்கும் சிரியா இடையே ராணுவ ஒத்துழைப்புக்கான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களின் மீது தாக்குதல் நடத்தப்படும் தாக்குதல்களில் 35% சீனாவில் இருந்து நடத்தப்படுவதாக இந்திய கணினி அவசர குழு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களின் மீது நடத்தப்படும் தாக்குதல்களில் 35% சீனாவில் இருந்து நடத்தப்படுவதாக இந்திய கணினி அவசர குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸின் புதிய நிர்வாக இயக்குநராக இந்திய தலைமை பொருளாதார நிபுணரான பிரச்சி மிஸ்ரா நியமனம். சர்வதேச முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸின் புதிய நிர்வாக இயக்குநராக பிரச்சி மிஸ்ரா நியமனம். இவர் இந்திய தலைமை பொருளாதார நிபுணர் ஆவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி அப்டேட் பண்ற வீடியோ ரெகுலரா படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா எக்ஸாம்பிளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.